நேயர்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற குட்டி கதை மனம். ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாக இருந்தது. மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது. பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விஷப்பல்லை காட்டி சீறியது. குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டம் எல்லாம் கூடி வந்துவிட்டன. ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவ முன்வரவில்லை. ஐயையோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. இது கொத்துச்சுன்னா உடனே மரணம்தான். இவன் பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும். இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காது படவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்று விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டுவிட்ட சூழ்நிலையின் வேதனை. எந்த நேரமும் கொத்தி கொதர தயாராக இருக்கும் நச்சு பாம்பு, மரண பயம் எல்லாம் சேர்ந்து குட்டி குரங்கை வாட்டி வதைத்தன. ஐயோ, புத்தி கெட்டு போய் நானே வலிய வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிவிட்டேனே. குரங்கு பெரிதாய் குரல் எழுப்பி ஓலமிட்டது. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்துவிட்டது அந்த குட்டி குரங்கு. கண்ணும் இருளத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியே வந்தார். குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்து கொண்டார். குரங்கை நெருங்கி வந்தார். சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டுவிட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவர் நெருங்கி வந்து சொன்னார், எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற, அதை கீழே போடு என்றார். குரங்கோ, ஐயையோ, பாம்பை நான் விட்டுட்டா அது என்ன கொன்னுடும் என்றது. அவர் மீண்டும் சொன்னார், பாம்பு செத்து போய் ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு. அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனேயே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. அட, நிஜமாவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது. அப்பாடா என்றது குட்டி குரங்கு. இப்போதுதான் அதற்கு உயிரே வந்தது. அவரை நன்றியுடன் பார்த்தது. இனிமே இந்த ஞானி முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி கடந்து போனார். நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டு விட முடியாமல் கதறிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே நேர்களே? கவலைகளை விட்டொழியுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும். ஆரோக்கியமான உடலிலிருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். உடலின் மனதின் தேவைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பளியுங்கள். பசிக்கும் போது உணவருந்துங்கள். பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். எப்போதும் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். என்ன நேயர்களே, மனம் அப்படின்ற இந்த குட்டி கதை மூலமா எல்லாத்துக்குமே நம்ம மனசு ஒண்ணுதான் காரணம் அப்படின்றத நீங்க இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் இன்னும் ஒரு அழகான குட்டி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இது உங்கள் PK லாக் அண்ட் கீ, யுவர் ஃபேவரட் ஆடியோ புக்.